एक्सरसाइज 16 बी ला निके क्वेश्चन नंबर 7 पढ़ना 7 पढ़ना the area of a parallelogram with height 7.5 centimeter is 71.25 centimeters square. What is the corresponding base of the parallelogram? अगर हम ऐसा सुन लेंगे, कुछ ना ऐसा सुन लेंगे, आप सुन लेंगे तो हमें ना एक parallelogram लेंगे. The parallelogram में area भी है 71.25 centimeters square. अब ये सुन लेंगे. सुन लेंगे. The parallelogram में height अभी है 7.5 सेंटीमीटर अभी के दे देते चाहे बिना पैरेलल हम बढ़िया बेस ये ना वर्ग आप सुनिए क्या करो इधर हम दूर पुस्तक सही क्ला पर हम ऐना पना पना बिना पैरेलल हम बढ़िया ये कंट्रीब्यूशन बिना हम फार लगते ना फार ला सुनाओ बिना बेस इनके हाइट अभी सुनिए सुन अंदर फार वाला ये देख करो तो फार वाला ये देख बेस है ना अभी इधर कंट्रीब्यूट करो इधर ना मैं इधर लगाना करो सॉल्यूशन ला एरिया ऑफ या एरिया ऑफ या पैरेललोग्राम पैरेललोग्राम इक्वल टू 71.25 सेंटीमीटर स्क्वायर இதா வந்து ஏரியா அப்படிங்கறது குடுத்துறாங்க இப்ப இந்த இடத்துல ஹைட் அப்படிங்கறது என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க ஹியர் ஹைட் h 7.5 சென்டிமீட்டர் தி ஹைட் இப்ப இதுல இருந்து பேஸ் என்ன வரும் அப்படிங்கறது நமக்கு கண்டுபிடிக்கணும் பேஸ் கண்டுபிடிக்கணும் அப்படினா இப்ப பாரலலோகிராம் உடைய ஏரியா கணக்கறனா b into h அப்படி சொல்லி சொல்லுங்க இப்ப இந்த இடத்துல ஏரியா ஆஃப் எ பாரலலோகிராம் அப்படி சொல்லியிருக்கு இப்ப இதுக்கு பதிலா நாம என்ன எடுத்து போறோம் அப்படினா l into h அப்படி சொல்லியிருக்கு சரி b into h அப்படி சொல்லியிருக்கு b into h 71.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் b into h b அப்படினா பேஸ் h அப்படினா ஹைட் तो b अपने अंदर सुनिए हमें क्या दिया जाए b अपने जो अपने अच्छी ना इंटर हाइट हाइट अपने ना 7.5 सेंटीमीटर अपने के तेरी हो अच्छी बोला 7.5 इक्वल टू 71.25 पे ये दे b मटना है ना b अपने को अच्छी ना मीज आंसर को तो बोला आंसर को तो माना बिना b इक्वल टू 71.25 divided by ये multiply ले रहे थे answer कौन-कौन बोल रहा हूँ answer कौन-कौन बोला अभी ना आधे divide हम बोल रहे हैं 7.5 अभी नहीं पहले ये देखा परमा रेंटे में decimal numbers है decimal point ले रखे पहले denominator में 7.5 ले रखे इधर ना उधर whole number change करना अभी ना ये 7.5 point का परमा one number मटर रखे इधर ना परमा whole number मात्र देखे 10 आला multiply करो numerator denominator ரெண்டு மே 10 ஆல மல்டிப்ளை பண்ணனும் இது மல்டிப்ளை பண்ணனும் அப்படினா b 71.25 7.5 10 by 10 இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க மல்டிப்ளை பண்ணுங்க மல்டிப்ளை பண்ணனும் அப்படினா 10 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு நம்பர் அப்படிங்கிறது உள்ள வந்துரும் என்ன இதெல்லாம் அப்படினா b equal to 0.5 divided by 75 712.5 divided by 75 அப்படி இருக்கு 7.5 அப்படிங்கறது 10 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம் 10 ஆல மல்டிப்ளை பண்ணனும் அப்படினா 10 க்கு ஒரு நம்பர் உள்ள வந்துதெல்லாம் 75 அப்படிங்கறது இருக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா இப்ப இத டிவைட் பண்ணி பார்க்கலாம் டிவைட் பண்ணுவோம் 712.5 75 இங்க 71 அப்படி இருக்கு இங்க என்ன இருக்கு அப்படினா 75 இருக்கு இப்ப இதுல எவ்வளவு டைம்ஸ் வரும் அப்படியே நம்ம பார்க்கணும் அப்படினா இங்க 712 அப்படி சொல்லிருக்கு
712 அப்படினா அது எவ்வளவு டைம்ஸ் வருது அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல செக் பண்ணப் போறோம். அது செக் பண்ணது நான் என்ன எடுத்து அப்படினா சப்போஸ் 9 அப்படிங்கறது இதுன வச்சுக்கோங்க. 75 * 9 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 75 * 9 9 டைம்ஸ் எடுத்து அப்படினா 9 5 = 45 5 4 9 * 7 9 7 = 63 63 கூட 4 ஆட் பண்ணா அப்படினா 67 675 அப்படிங்கற நம்பர் இருக்கு. நம்ம என்ன எழுதலாம் அப்படினா 9 டைம்ஸ் அப்படிங்கறது 75 * 9 = 675 675 அப்படினா 9 டைம்ஸ் மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணா அப்படினா 2 இருக்கு 2 னா 12 எடுத்துக்கலாம். 12 5 மைனஸ் பண்ணா அப்படினா 7 டைம்ஸ் வந்து இங்க 0 வந்துரும். 10 எடுத்துக்கலாம். 10 ல 7 மைனஸ் பண்ணா அப்படினா 3 டைம்ஸ் 37 அப்படினு எடுத்துக்கலாம். இங்க 12 வாங்குறதுனால இங்க 6 அப்படினு ஆயிடும். 6 மைனஸ் 6 0 0 எடுத்துக்கலாம். அடுத்த நம்பர் என்ன நம்பர் இருக்கு? 5 நம்பர் இருக்கு. 5 அப்படினு எடுத்து பாயிண்ட் எடுத்துக்கலாம். டெசிமல் பாயிண்ட் வச்சு. நெக்ஸ்ட் இங்க 375 இருக்கு. இதுல 75 அப்படிங்கிறது எவ்வளவு டைம்ஸ் வரும் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படினா நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 5 டைம்ஸ் அப்படிங்கிறது என்ன வந்துச்சு? சப்போஸ் 75 * 5 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 5 5 = 25 5 2 5 * 7 5 7 = 35 35 + 2 37 375 அப்படிங்கிறது 375 மைனஸ் பண்ணீங்க அப்படினா 0.5 அப்படிங்கிறது. சரிங்களா? இப்ப ஆன்சர் என்ன எழுதலாம் அப்படினா b = 9.5. இங்கெல்லாம் என்ன சொல்லிருக்கோம் அப்படினா சென்டிமீட்டர்ல சொல்லிருக்கோம். அப்ப நாம என்ன எழுதலாம் அப்படினா 9.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது. ஆன்சர் என்ன வருது அப்படினா இதோட பேஸ் அப்படிங்கிறது பாராகிராம் உடைய பேஸ் அப்படிங்கிறது 9.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது. தேர்ஃபோர் ஃபைனல் ஆன்சர் தேர்ஃபோர் பேஸ் of a parallelogram is 9.5 cm. That was the final answer.